பள்ளிக்கூடத்திற்குவாருங்கள் படியுங்கள் 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 என்று தமிழ்நாடு அழைத்து கொண்டிருந்த பொழுது பள்ளி வாசல்களை இடியுங்கள் 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 என்று நீங்கள் மதவரி பரப்புரையை செய்து கொண்டிருந்தீர்கள். நீங்கள் எங்களுக்கு கற்றுத் தருகிறீர்களா? எங்கள் எஜுகேஷன் பாலிசி என்னவா இருக்கும் நீங்க எப்படி சொல்ல முடியும்? இப்படி வர்ணத்தின் அடிப்படையில் சாதியின் அடிப்படையில் நீ படிக்கலாம் நீ படிக்க கூடாது நீ வா நீ வராதே என்று சொல்லிக் கொண்டிருந்த வட இந்தியாவில் இதிகாசங்களும் வேதங்களும் புராணங்களும் இது போன்ற கட்டு கதைகளை வட இந்தியாவில் சொல்லிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு சொன்னது தமிழ் சொன்னது பிச்சை புகினும் கற்கை நன்றே. நீ 20 விழுக்காட்டுல 25 விழுக்காட்டுல இருக்கிற நான் 50 விழுக்காட்டை நெருங்கி நிக்கிறேன் நீ எனக்கு பாடம் எடுக்காத. எப்படி இருக்குதுன்னா 90 மார்க் எடுத்த மாணவன் அல்லது ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாணவனுக்கு 10 அரியர் வச்சிருக்கிறவன் போய் மாப்பிள என்னைய மாதிரி நல்லா படி அப்படின்னு சொன்னா அவனுக்கு எவ்வளவு கடுப்பாகும். ஏன்னா நீயே 7 அரியர் வச்சிருக்க நீ என்ன எனக்கு சொல்ற? அதுதான் நாம இப்போ மோடிக்கு சொல்றோம். பிஏ தான் இப்படி எம்ஏ படிச்சிருப்பாருங்க அப்படி எல்லா இடத்துலயும் போய் சொல்ல மாட்டார் மனுஷன் நல்ல மனுஷன் அவரும் நம்மளும் மோடியை பிடிக்கலங்கிறதுக்காகவே பேசக்கூடாது. எம்ஏ படிச்சிருக்காரான்னு போய் கேட்டா அந்த பல்கலைக்கழகத்துல குஜராத் பல்கலைக்கழகத்துல பணியாற்றிய ஒரு பேராசிரியர் ஜெயந்தி பாய் பட்டேல் அவர் சொல்றாரு. இவர் சொன்னார் பாருங்க ஒரு கோர்ஸ் என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படி ஒரு கோர்ஸே அந்த யூனிவர்சிட்டியில கிடையாது. அவர் என்னடா இது மோடிக்கு வந்த அவமானம் பெருத்த அவமானமா இருக்கு இது. ஆனாலும் பரவாயில்ல நான் வந்து உங்களுக்கு என்ன செய்வேன் எஜுகேஷன் பாலிசியை நான் கற்றுக் கொடுப்பேன். வட இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம தோழர்கள் தான் அவங்களுக்கு பாவம் அப்பாவி தோழர்களை சொல்றேன் அரசியல்வாதிகள் அல்ல அப்பாவி தோழர்கள். குறைந்தபட்சம் வட இந்திய தோழர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதற்காகவாவது தமிழ்நாடு நல்லா இருந்தா தாண்டா உங்க ஆட்கள் அங்கேருந்து இங்க வந்து வேலையாவது செய்ய முடியும். நீ உன்னோட எஜுகேஷன் பாலிசியை எங்க தலையில திணிச்சேன்னா நாங்களும் உன்ன மாதிரி ஆயிடுவோம். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து வேற எங்கேயாவது போய் வேலை தேடுற நிலைமை வரும். அந்த நிலைமைக்கு தமிழ்நாட்டை ஆளாக்கி விடாதீர்கள். தமிழ்நாடு மீண்டும் சொல்கிறேன் நாங்கள் தனித்து இயங்க விரும்பவில்லை. அதே நேரத்தில் எங்களுடைய தனித்துவத்தை இழக்கவும் நாங்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டோம். நீட்டு வருவதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் வந்த டாக்டர் யாருமே டாக்டர் இல்லையா? தரமான கல்வி அப்படிங்கிற பேர்ல இன்னைக்கு தனியார் பெரு முதலாளிகள் கொள்ளையடிப்பதற்காகவே நீட் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நான் ஆதாரத்தோட சொல்ல போறேன். கடந்த ஆண்டு மட்டும் நீட்டில் தேர்ச்சி பெற்றவர்கள் ரொம்ப கவனமாக கேட்டுங்க அரசினுடைய டேட்டா. கடந்த ஆண்டு மட்டும் நீட்டில் தேர்ச்சி பெற்றவர்கள் என்று அரசு கொடுத்த டேட்டா என்ன தெரியுமா? 993,069 பேர் நீட் பாஸ். ஆல் இண்டியா முழுக்க 993,069 பேர் நீட் பாஸ். அடேங்கப்பா, ஒரு ஆண்டுக்கு இந்தியா முழுவதும் இருந்து 993,069 மருத்துவர்களா வருகிறார்கள் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. மொத்தமே இந்தியா முழுவதும் சேர்த்து எம்பிபிஎஸ் சீட் எவ்வளவு இருக்கு தெரியுமா? 91,927. மொத்த சீட்டே எவ்வளவு? 91,927. 100,000 குறைவு. இவன் பாஸ்ன்னு சொல்ற எண்ணிக்கை எவ்வளவு? கிட்டத்தட்ட 10 லட்சம். பிள்ளையார் கோயிலுக்கெல்லாம் போயிருப்பீங்க, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பிள்ளையாருடைய அமைப்புங்கிறது மனித உடல் யானை முகம். அறிவியல் மாநாட்டில் ஒருவர் பேசுகிறார், இதுதான் பிளாஸ்டிக் சர்ஜரி. அப்பவே எங்கால் பிளாஸ்டிக் சர்ஜரி வச்சிருக்கிறான். யாரு பேசியவர்? யாரு? பிரதமர். இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சர் சொல்லுகிறார் பிள்ளையார் அப்படிங்கிறது பிளாஸ்டிக் சர்ஜரி. ஆனால் தமிழ் அணுவை துளைத்து ஏழு கடலை புகுத்தி குறுக தரித்த குரல் அணுவிஞானத்தை பேசியது எப்ப? அப்பவே. எங்கள் நாடும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. ஏன் முழங்கணும்? ஏன்னா எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார். அப்படியா? பகைவர் மறைந்து விட்டார்களா? ஏன்பா மறைஞ்சிட்டாங்க? ஏன்னா இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே. பகைவர் கூட்டத்தை நடுங்க வைப்பதற்காக இங்கு கூடியிருக்கும் தமிழர் கூட்டத்திற்கு என்னுடைய இனிய காலை வணக்கம். டெல்லியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் என்னிடம் அடிக்கடி கேட்பாங்க, குறிப்பாக பத்திரிகையாளர்கள், என்னப்பா எதை சொன்னாலும் நீங்கள் எதிராக தான் பேசுகிறீங்க, இதே வேலையாக போச்சு தமிழ்நாட்டுக்கு. நாங்கள் வடக்கேன்னா நீங்கள் தெற்கேங்கிறீங்க, நாங்கள் தெற்கேன்னா நீங்கள் வடக்கேங்கிறீங்க. தமிழ்நாடு வந்து இந்தியா தேசிய நீரோட்டத்தில் இணையவே செய்யாதா? எப்பவும் நீங்கள் தனித்தே நிற்பீர்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், தனித்தே நிற்பதற்கு நாங்கள் ஒருபோதும் விரும்புவதில்லை. ஆனால் எங்கள் தனித்துவத்தை இழந்து நிற்பதற்கும் நாங்கள் ஒருபோதும் விரும்புவதில்லைன்னு சொன்னேன்.
அதுதான் இன்றைக்கு கல்வி மாநில பட்டியலுக்கு வேண்டும் அப்படின்னு கேட்குறோம்ல. முதல்ல அந்த சப்ஜெக்ட் புரியுதா? கல்வி மாநில பட்டியலுக்கு வேணும். அது எல்லாருக்கும் புரியுதா? எனக்கு உள்ளபடியே புரியல. உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே, பரவாயில்ல. ஏன் கல்வி மாநில பட்டியலுக்கு வேணும்? அப்படி என்னப்பா நீங்கள் சாதிச்சிருவீங்க, உங்ககிட்ட கொடுத்தா அப்படின்னு கேட்டால், நம்ம பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படம்லாம் பார்த்துருப்பீங்க, ஃப்ளாஷ்பேக் போடும்போது அப்படியே அந்த டார்டாய்ஸ் கொசுவர்த்தி சுருள் மாதிரி ஒன்று சுற்றும் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இப்போ நம்ம கொஞ்சம் சுற்றணும், கொஞ்சம் பின்னாடி போகணும். ஏன் கல்வியை மாநில பட்டியலில் நம்ம கேட்குறோங்கிறதுக்கு கொஞ்சம் பின்னாடி போகணும். கர்ணன் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்கிறான், இப்போ பார்த்துருக்கீங்களா? சினிமா படத்துலலாம் பார்த்துருப்பீங்க கர்ணன். எதை கேட்டாலும் கொடுப்பான் அந்த கர்ணன். அவன் வந்து வில் வித்தா படிச்சுக்கணும்னு ஆசைப்பட்றான். அப்போ ஒரு குருகிட்ட போய் சேர்றான். அந்த குரு அவனுக்கு வில் வித்தை சொல்லி கொடுக்குறாரு. வில் வித்தையை கற்றுக்கிறான். வில் வித்தையில் அவனை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது, அவ்வளோ பெரிய ஆளாயிட்டான். அப்போ ஒரு நாள் மதிய நேரம் சாப்பிட்டு முடித்து விட்டு குரு வந்து தூங்கணும்னு நினைக்கிறாரு. ஏற்கனவே கேட்ட கதையாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு வாட்டி கேளுங்க. குரு வந்து அவன் மடியில் படுத்து தூங்குறாரு. யார் மடியில? கர்ணன் மடியில். இப்போ ஒரு நல்ல கரு வண்டு வந்து கர்ணன் தொடையை துளைக்குது. கர்ணன் தொடையிலிருந்து ரத்தம் வருகிறது. வண்டு துளைச்சா எப்படி இருக்கும்? கர்ணன் அசையவே இல்லை. ஏன் தெரியுமா? அசைந்தால் வாத்தியார் தூக்கத்திலேருந்து முழிச்சிருவாரு. திருப்பி பாடம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா ஒருவேளை அப்படி நினச்சிருக்கலாம். ஆனால் அவன் அப்படி நினைக்கல. அவன் என்ன நினச்சான்னா, ஆசிரியர் என்னுடைய குருவின் தூக்கம் கலைந்து விடக்கூடாது, அதனால் ஆடாமல் அசையாமல் உட்காந்துருக்கான். இந்த ரத்தம் இருக்குல்ல, அப்படியே வடிஞ்சு அவனுடைய குருவோட காது பக்கத்தில் போகுது. அப்படியே வடியும் போது அவர் பார்த்து எந்திக்கிறார் பதறி போய். பார்த்தா கர்ணன் தொடையிலேருந்து ரத்தமாக வடியுது. ஒரு குரு என்ன கேட்டு நினச்சிருக்கணுங்க? பதறி போய், ஐயையோ, ஏ மாணவனே, என் சிஷ்யனே, உனக்கு என்னடா ஆச்சு, வாடா. அந்த காலத்தில் ஹாஸ்பிட்டல்லாம் கிடையாது, நல்ல மருத்துவரை பார்ப்போம், பாலா போன வண்டு உன்னை இப்படி கடிச்சு விட்ட அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அந்த குரு என்ன தெரியுமா கேட்டார்? உண்மையை சொல், நீ யார்? பிராமணனா? அடுத்த கேள்வி என்ன கேள்வி? நீ பிராமணனா? பிராமணன் இல்லை. ஏன்? ஏன்னா ஒரு பிராமணனால இப்படி ஒரு வலியை தாங்கிக் கொண்டு அமைதியாக இருக்க முடியாது. எனவே நீ பிராமணன் இல்லை. பிராமணர்களுக்கு மட்டும்தான் நான் கற்றுக் கொடுப்பேன். நீ பிராமணன் இல்லை. நீ ஏமாத்தி என்கிட்ட இருந்து என்ன செஞ்சிருக்க? பாடம் படிச்சிருக்க. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? முக்கியமான நேரத்தில் நான் சொல்லி கொடுத்த அனைத்து வித்தைகளும் உனக்கு மறந்து போகட்டும். எப்படி? ஒரே காரணம். என்ன காரணம்? அவன் பிராமணன் இல்லை என்ற காரணத்திற்காக அவனுக்கு கற்று கொடுக்கப்பட்ட கல்வி மறந்து போகட்டும் என்று சபிக்கப்படுகிறது. அப்படியே கட், ஓபன் பண்ண அடுத்த ஷாட். இன்னொரு ஷாட் வைப்போம். ஏகலைவன் ஒருத்தன், அவன் இப்படி போய் கேட்குறான், எனக்கு சொல்லி கொடுங்க. அந்த குரு, உனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டான். ஏன்? ஏன்னா நான் சத்திரியர்களுக்கு மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பேன், நீ சத்திரியன் அல்ல, எனவே நான் உனக்கு சொல்லித்தரமாட்டேன். அங்கேயும் கம்யூனிட்டி செட்டி எடுத்து அவனுக்கு பிரச்சனையாக நிற்குது. சொல்லிக் கொடுக்க மாட்டேன். அவன் என்ன பண்ணுறான்? நீ சொல்லிக் கொடுக்காட்டான், உன்னை நான் குருவாக மனசில் நினச்சி படிக்கிறான் பாருன்னு அவரையே குருவாக நினச்சி படிச்சிடறான். படித்து அவன் அசாத்திய வில்வித்தை காரணமாக மாறுறான். இதை ஒரு நாள் அந்த குரு பார்த்துடுறாரு. பரவாயில்லையே, நான் சொல்லிக் கொடுத்த பயில்களே உருப்படாமல் சுற்றிக்கிட்டு இருக்கான், நான் சொல்லிக் கொடுக்காமலேயே நீ நல்லா படிச்சிருக்கிய அப்படின்னு அவனை பாராட்டியிருக்கணும், ஏதாவது பதக்கம் கிதக்கம் கொடுத்துருக்கணும். அவர் என்ன பண்ணார்? அடப்பாவி, நீ சத்திரியம் இல்லை, அதனால் நான் அவனுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன பிறகு நீ படிச்சிட்டிய, இது தப்பு. சரி, என்ன செய்யலாம்? நீ என்ன நினச்சி படிச்ச, எனக்கு ஃபீஸ் கட்டணும்ல. அந்த காலத்திலேயே ஃபீஸ் வாங்கியிருக்கான் பாருங்கள். இப்போ இங்கே கட்டணம் இல்லா கல்வின்னு நம்ம சொல்கிறோம், அவன் அப்போயே கட்டணம் கேட்டிருக்கான். சரி, என்ன கட்டணம் வேணும் சொல்லு. உன் கட்டை விரலை எனக்கு காணிக்கையாக கொடுத்து விடு. ஏகலைவன் தன்னுடைய கட்டை விரலை அறுத்து காணிக்கையாக கொடுத்துட்றான். இப்போ கட்டை விரலை இல்லைன்னா நீங்கள் எப்படி அம்பு எய்வீர்கள்? அப்போது கர்ணனுக்கும் ஏகலைவனுக்கும் கல்வி மறுக்கப்படுகிறது. அதையும் தாண்டி அவர்கள் கற்றுக்கொண்ட பொழுது அவர்களிடமிருந்து அந்த கல்வி பறிக்கப்படுகிறது. ஒரே காரணம். என்ன காரணம்? அவன் வர்ணத்தில் வேறு வர்ணம், சாதி. சாதின்னு கூட சொல்லக்கூடாது, வர்ணம். தமிழ்நாடு சொன்னது, தமிழ் சொன்னது, திருக்குறள் சொன்னது, வள்ளுவன் சொன்னான், பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும். எங்கடா வந்துச்சு ஜாதின்னு கேட்டான்.
ஒருவன் ஒருமைக்கும் தான் கற்ற கல்வி அவன் எழுமைக்கும் ஏமா புடைத்தான். சூத்திரர்கள் படித்தால் அவர்களுடைய காதுல ஈயத்த காய்ச்சி ஊத்துன்னு நீ சொல்லிக் கொண்டிருந்த பொழுது அந்த செவிகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்று என்று நீ சொல்லிக் கொண்டிருந்த பொழுது செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலைன்னு செவிச்செல்வத்தை பற்றி வள்ளுவம் பேசிக்கொண்டிருந்தது. அப்ப நாங்க அப்பவே அப்படி, அப்ப இப்ப எப்படி? அதனாலதான் நான் கேட்கிறோம், எங்க எஜுகேஷன் பாலிசியை நீ என்ன செய்யாத, டிசைட் பண்ணாத. புரியுதா? ரொம்ப சிம்பிள். நீ வந்து என்னவா இருந்த, சரி அப்பா அப்படிங்க, இப்ப மாறிட்டாங்க, அதெல்லாம் கிடையாது. இப்ப சமீபத்தில் இந்த பிள்ளையார் கோயிலுக்கெல்லாம் போயிருப்பீங்க, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பிள்ளையாருடைய அமைப்புங்கிறது மனித உடல் யானை முகம். அறிவியல் மாநாட்டில் ஒருவர் பேசுகிறார், இதுதான் பிளாஸ்டிக் சர்ஜரி. அப்பவே எங்கால் பிளாஸ்டிக் சர்ஜரி வச்சிருக்கிறான். யாரு பேசியவர்? யாரு? பிரதமர், இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சர் சொல்லுகிறார், பிள்ளையார் அப்படிங்கிறது பிளாஸ்டிக் சர்ஜரி. ஆனால் தமிழ் அணுவை துளைத்து ஏழு கடலை புகுத்தி குறுகத்தரித்த குரல் அணுவிஞ்ஞானத்தை பேசியது. எப்ப? அப்பவே. அப்போ நீ எங்களுக்கு என்ன செய்யாத, முதல்ல கற்றுக் கொடுக்காத. இங்கே கல்வியில் இன்னும் என்னெல்லாம் சிக்கல் இருக்குன்னு ஜவஹர் நேசன் பேசினார். ஆனால் அதை தாண்டி இன்னைக்கு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் தமிழ்நாடு சீனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் நிகராக இருக்கிறது என்பதையும் நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும். நீ 20 விழுக்காட்டில் 25 விழுக்காட்டில் இருக்கிற, நான் 50 விழுக்காட்டை நெருங்கி நிற்கிறேன். நீ எனக்கு பாடம் எடுக்காத. எப்படி இருக்குதுன்னா, 90 மார்க் எடுத்த மாணவன் அல்லது ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாணவனுக்கு 10 அரியர் வச்சிருக்கிறவன் போய் மாப்பிள்ள என்னை மாதிரி நல்லா படி அப்படின்னு சொன்னால் அவனுக்கு எவ்வளோ கடுப்பாகும். ஏன்னா நீயே 7 அரியர் வச்சிருக்க, நீ என்ன எனக்கு சொல்ற? அதுதான் நாம இப்போ மோடிக்கு சொல்றோம். இப்போ ரொம்ப இன்னும் எளிமையாக சொல்றேன். ஒரு கதை சொல்லட்டுமா சார் அப்படின்னு விக்ரம் வேதாளை கேட்பான். அந்த மாதிரி நான் இப்போ ஒரு கதை சொல்லட்டுமா? 1978 நான் பிஏ படித்தேன். நான் நான் இல்லை, நான் பிறந்தது 79 அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். 1978 நான் பிஏ பாஸ் பண்ணிட்டேன். அப்புறம் எங்கே படிச்சீங்க? டெல்லி பல்கலைக்கழகத்தில். ஓ, வெரி குட். வேற என்ன படிச்சீங்க? 1983 குஜராத் பல்கலைக்கழகத்தில் என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தேன் அப்படின்னு சொன்னார். வெரி குட், வெரி குட், வாழ்த்துக்கள். அந்த சர்டிஃபிகேட்டை கொஞ்சம் கொடுங்க. படித்த சர்டிஃபிகேட்டை கேட்டாருங்க ஒருத்தர், இன்னி வரைக்கும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. யாரு படித்தேன்னு சொன்னார்ல ஒருத்தர், டெல்லி பல்கலைக்கழகம் தகவல் ஆணையம் டெல்லி பல்கலைக்கழகத்துக்கு சொல்லுகிறது, இந்த நபர் உங்களிடம் பிஏ படித்தாரா? படித்தார் என்றால் அந்த வருஷம் பாஸ் ஆன மாணவர்களுடைய பட்டியல், அந்த ரோல் நம்பர், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்கன்னு கேட்டால் டெல்லி பல்கலைக்கழகம் கோர்ட்டில் போய் 5 வருஷம் ஆச்சு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 2023 மே மாதத்துக்கு அடுத்த ஹியரிங், அடுத்த வழக்கு விசாரணையை ஒத்தி வச்சிருக்கிறாங்க. என்ன பிரச்சனை? படித்தாரா இல்லையாங்கிற பஞ்சாயத்து. அவர் யார் தெரியுமா? யார் அவரு? மோடி. உலகத்தில் இப்படி ஒரு நாட்டுக்கு இப்படி ஒரு தலைவர் கிடைப்பாரா? உலகத்தினுடைய ஒரு இந்திய துணைக்கண்டத்தினுடைய தலைவர், அவர் படித்தாரா படிக்கலையாங்கிற பஞ்சாயத்து கோர்ட்டில் நிற்குது. அவர் சொல்றாரு எப்படி படிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு கத்துத்தர்றேன். இதை விட காமெடி வேற ஏதாவது உண்டா? சரி, பிஏ தான் இப்படி, எம்ஏ படிச்சிருப்பாருங்க. அப்படி எல்லா இடத்துலையும் போய் சொல்ல மாட்டார் மனுஷன், நல்ல மனுஷன் அவரும். நம்மளும் மோடியை பிடிக்கலங்கிறதுக்காகவே இப்படி பேசக்கூடாது. எம்ஏ படிச்சிருக்காரான்னு போய் கேட்டா, அந்த பல்கலைக்கழகத்தில் குஜராத் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய ஒரு பேராசிரியர் ஜெயந்தி பாய் பட்டேல், அவர் சொல்றாரு, இவர் சொன்னார் பாருங்க, ஒரு கோர்ஸ் என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ், அப்படி ஒரு கோர்ஸே அந்த யூனிவர்சிட்டியில் கிடையாதுன்னு தார். அவர் என்னடா இது, ஷா, மோடிக்கு வந்த அவமானம் பெருத்த அவமானமாக இருக்கு இது. ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து உங்களுக்கு என்ன செய்வேன், எஜுகேஷன் பாலிசியை நான் கற்றுக் கொடுப்பேன். வேணாம், கிளம்புங்க, காத்து வரட்டும். அதான் நம்ம சொல்றது. ஏன்? ஏன்னா இங்கே நீதி கட்சி ஆட்சி காலத்திலிருந்து தொடங்கப்பட்ட பள்ளிகள்,
சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி வந்து அதன் பிறகு அதை மூடுகிறார். குலக்கல்வி திட்டத்தை கொண்டு ஒரு முயற்சி நடக்கிறது. பெரியார் உள்ளிட்டவர்களுடைய பெரும் போராட்டம். தமிழ்நாடு ஏன் இன்னைக்கும் தனித்துவமாக நிற்கிறது? ஏன் இன்றைக்கு ஏஎஸ்எஃப் மாநாட்டில் இன்றைக்கு மாநிலத்திலேயே கல்வி பட்டியலை மாநிலத்திற்கே கொடுங்கள், மாநில பட்டியலுக்கு கல்வியை கொடுங்கள் என்று ஏன் கேட்கிறோம் என்றால், அன்றைக்கு மூடப்பட்ட பள்ளிகள் திருப்பி காமராஜர் வந்து திறந்தார். என்ன பண்ணாரு? மதிய உணவு கொடுத்து பள்ளிக்கூடத்துக்கு வா படியுங்கள். காமராஜர் மதிய உணவை கொடுக்கிறார், பள்ளிக்கூடத்திற்கு வாருங்கள் படியுங்கள். எம்ஜிஆர் சத்துணவை கொடுக்கிறார், பள்ளிக்கூடத்திற்கு வாருங்கள் படியுங்கள். கலைஞர் சத்துணவை சத்தான உணவாக மாற்றி முட்டையும் போட்டு பள்ளிக்கூடத்துக்கு வாருங்கள் படியுங்கள். அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள், நான் வாழைப்பழமும் தர்றேன், முட்டை சாப்பிட மாட்டியா, வாங்க வந்து படியுங்கள். சைக்கிள் தர்றேன் படியுங்கள், புத்தகம் தருகிறேன் படியுங்கள், நோட்டு தருகிறேன் படியுங்கள், சீருடை தருகிறேன் படியுங்கள் என்று பள்ளிக்கூடத்திற்கு வாருங்கள் படியுங்கள் 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 என்று தமிழ்நாடு அழைத்து கொண்டிருந்த பொழுது, பள்ளி வாசல்களை இடியுங்கள் 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 என்று நீங்கள் மதவரி பரப்புரையை செய்து கொண்டிருந்தீர்கள். நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தருகிறீர்களா? எங்கள் எஜுகேஷன் பாலிசி என்னவா இருக்கும் நீங்க எப்படி சொல்ல முடியும்? இப்ப இந்த கோபம் தான் நமக்கு. நமக்கு என்ன மோடியோட நமக்கு வந்து வாக்கியாரப்பு தகராறு ஒண்ணு இல்ல. நாம படிக்கவான்னு கூப்பிட்டோம், அவன் பள்ளி வாசல இடிக்கவான்னு கூப்பிடுறான். நீங்க நீட்டு, இன்னைக்கு நீட்டை பத்தின ஒரு டேட்டா நான் சொல்றேன், ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. நீட்டு வருவதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் வந்த டாக்டர் யாருமே டாக்டர் இல்லையா? தரமான கல்வி அப்படிங்கிற பேரில் இன்னைக்கு தனியார் பெரு முதலாளிகள் கொள்ளையடிப்பதற்காகவே நீட்டு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நான் ஆதாரத்தோடு சொல்ல போகிறேன். கடந்த ஆண்டு மட்டும் நீட்டில் தேர்ச்சி பெற்றவர்கள், ரொம்ப கவனமாக கேட்டுங்க, அரசினுடைய டேட்டா, கடந்த ஆண்டு மட்டும் நீட்டில் தேர்ச்சி பெற்றவர்கள் என்று அரசு கொடுத்த டேட்டா என்ன தெரியுமா? 993,069 பேர் நீட் பாஸ் ஆல் இண்டியா முழுக்க. 993,069 பேர் நீட் பாஸ். அடேங்கப்பா, ஒரு ஆண்டுக்கு இந்தியா முழுவதும் இருந்து 993,069 மருத்துவர்களா வருகிறார்கள் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. மொத்தமே இந்தியா முழுவதும் சேர்த்து எம்பிபிஎஸ் சீட் எவ்வளவு இருக்கு தெரியுமா? 91,927. மொத்த சீட்டே எவ்வளவு? 91,927. 100,000 குறைவு. இவன் பாஸ் சொல்ற எண்ணிக்கை எவ்வளவு? கிட்டத்தட்ட 10,00,000. அப்ப 100,000 சீட்டு, நீ 10,00,000 பேரை நியர்லி பாஸ் சொல்ற. ஏன் அப்படின்னா அங்கதான் விஷயம் இருக்கு. இதுல அரசு கல்லூரி இருக்குல்ல, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அரசு கல்லூரி, அதனுடைய எண்ணிக்கை மட்டும் 48,012 கவர்மெண்ட் சீட்ஸ். தனியார் 43,915. உங்களுக்கு ஒரு ரஃபா சொல்றேனே, கவர்மெண்ட்ல ஒரு 50,000 சீட்டுன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு, தனியார்கிட்ட ஒரு 50,000 சீட்டு, மொத்தமே 100,000 சீட்டு. இப்ப 10,00,000 பேர் பாஸ்ன்னு கவர்மெண்ட் சொல்லிடுச்சு. இந்த அரசு சீட்டில் கோட்டாப்படி மார்க்குப்படி முதல்ல இருந்து 50,000 பேர் சேர்ந்துருவான். தனியாரிடம் இருக்கக்கூடிய 50,000 பேரில் இந்த மீதி இருக்கக்கூடிய 9,50,000 பேர் இருக்கான் பாருங்க, கவர்மெண்ட்டில் சேர்ந்தது போக இதில் யாரை வேணாலும் அவன் சேர்க்கலாம். இப்போ நம்ம தினேஷ் இருக்கிறாரு, தினேஷ் 50% வைத்திருக்கிறாருன்னு வைங்க. ஓகே, நான் வந்து வெறும் 13% தான் வச்சிருக்கிறேன்னு வைங்க. தினேஷும் போய் அந்த தனியார் கல்லூரியில் சேரலாம், நானும் சேரலாம். ரெண்டு பேரில் யாரை சேர்த்துக்கிறதுங்கிறத அந்த தனியார் முதலாளி முடிவு செய்வார். அவர் எதை வைத்து முடிவு செய்வார்? எதை வச்சு முடிவு செய்வார்? யார் அதிக பணம் கொடுக்கிறார்களோ அதை வைத்து முடிவு செய்வார். 13% எடுத்த மாணவி போன ஆண்டு சேர்ந்திருக்கிறார். இங்க கொடுமை. சரி, இது ஏன்ப்பா இது மற்ற ஸ்டேட்லாம் இதை பேசலையே, உங்களுக்கு மட்டும் இதில் என்ன அக்கறை? தமிழ்நாட்டிற்கு மட்டும் இதில் என்ன அக்கறைன்னா, ரொம்ப எளிமையான ஒரு உதாரணம் சொல்கிறேன், அதன் பிறகு நான் புள்ளி விவரத்தையும் சொல்கிறேன். ஒரு எரும மாடு, நீங்கள் வேறு யாரையும் மைண்டில் நினச்சிடாதீங்க, ஒரு எரும மாடு
வயல்ல இறங்கி இறங்கி மேயுது. கத்துறோம், ஐயோ போச்சே, ஏ மாடை விரட்டி விடுங்கப்பா, ஏ மாடு பாரு வயல்ல, ஏ வயல் இறங்கிட்டு அப்படின்னு ஒன்று பக்கத்தில் இருக்கிற ஒருத்தன், தான் என் வயல்லையும் தான் மாடு மேயுது, நான் சும்மா தான் இருக்கேன். திரும்பி பார்த்தா அது தரிசாக கிடக்கிற வயல், நம்ம வயல் விளைந்து கிடக்கிற வயல். அப்போ விளைஞ்சு கிடக்கிற வயலில் எரும மாடு வந்தால் கத்தத்தான் செய்வோம். தமிழ்நாடு விளைந்து நிற்கும் வயல். அதனால எந்த எரும மாட்டையும் இங்கே வந்து என்ன பண்ண விட மாட்டோம், மேய விட மாட்டோம், விரத்துவோம். எப்படிங்க விளைந்து நிற்கிற வயல்? அரசு கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரி மட்டும் சொல்கிறேன், அரசு கல்லூரிகள் தமிழ்நாட்டில் 38, தனியார் மருத்துவக் கல்லூரிகள் 32. மொத்த இடங்கள் எவ்வளோ தெரியுமா? 10,725. இந்தியாவிலேயே மருத்துவ இடங்கள் மிக அதிகமாக இருப்பது தமிழ்நாட்டில் தான், 10,725 இடங்கள். நம்மை விட பல மடங்கு பெரிய மாநிலம், நம்மை விட பல மடங்கு பெரிய மாநிலம், நம்மை விட பல மடங்கு மக்கள் தொகை அதிகம் உத்தரப்பிரதேசம். நம்மக்கிட்ட அரசு மருத்துவக் கல்லூரிகள் 38, உத்தரப்பிரதேசத்தில் அரசு மருத்துவக் கல்லூரிகள் வெறும் 35. நார்மலாக பார்த்தா அவன் 60 வச்சுருக்கணும், ஏன்னா நம்மளை விட டபுள் மக்கள் தொகையில், அவன் 35 தான். மொத்த சீட்டு நமக்கு 10,725, அவனுக்கு 9,053. இப்போ அவனை விட நம்ம சீட்டு ஜாஸ்தி. இப்போ எங்கே பிரச்சனை வருதுன்னா, இந்த நீட் பாஸ் அப்படின்னு லிஸ்ட் வந்துச்சுல, நான் சொன்னேன்ல நியர்லி 10 லட்சம் பேர், அந்த 10 லட்சம் பேரில் உத்தரப்பிரதேசத்திலிருந்து தேர்ச்சியானவர்கள் மட்டும் 117,316 பேர். ஆனால் அவன்கிட்ட சீட்டு இவ்வளவுதான் இருக்குது, 10,000 கூட இல்லை. இப்போ அவன் வேறு எங்கே போய் சேருவான்? தமிழ்நாட்டுக்கு வருவான், வேறு மாநிலத்துக்கு போவான். உங்களுக்கு தெரியுமா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து மட்டும் கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர், மொத்தம் தேர்ச்சியான 9 லட்சம் பேரில் இந்த 3 மாநிலங்களிலிருந்து மட்டும் 3 லட்சம் பேர். சீட்டு கிடையாது ஆனால் தேர்ச்சி. இப்போ எங்கே வர்றான்? தமிழ்நாட்டுக்கு வர்றான். அப்போ தமிழ்நாடு தொடர்ச்சியாக ஒரு தனக்கு என்று ஒரு தனித்துவமான கல்வி கொள்கையை கடைபிடித்து வந்தது. இன்றைக்கு ராகுல் காந்தி அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். ஹிந்தி வேண்டும் என்று சொன்ன இதே காங்கிரஸ் இன்றைக்கு ராகுல் காந்தி சொல்கிறார், ஹிந்தியால் பெரிய பலன் இல்லை, அது ஒரு தொடர்பு மொழி அவ்வளோதான், ஆங்கிலம் கற்றுக்கொண்டதால் தமிழ்நாடு இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறது. இருமொழி கொள்கையை மிக தெளிவாக திட்டமிட்ட அண்ணாவை நாம் இன்று நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும் தமிழ் சொந்தங்களே. அதனால தான் நீங்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னார், அமெரிக்காவில் ஐடி மாதிரியான ஜாப்ஸ் இருக்குல்ல, மிகப்பெரிய வேலைகளில் ஒயிட் காலர் ஜாப்னு சொல்கிறோம்ல, அதில் வேலை பார்க்குறவங்க ஒரு 100 பேர்னு வச்சுக்கோங்க. இந்த 100 பேரில் தமிழ்நாட்டுக்காரங்க மட்டும் தனியாக பிரித்து ஒரு 50 பேர் பிரிச்சிட்டிங்கன்னா, வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் மொத்தமே 50 பேர் தான், எல்லா ஸ்டேட்டும் சேர்ந்துருக்கிறான், தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 50 பேர். இந்த வட இந்தியாவில் இருக்கக்கூடிய 50 பேரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட 2 சாதிகளை சேர்ந்தவர்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க, அமெரிக்கா போன்ற ஐரோப்பியா போன்ற நாடுகளிலும் கூட ஒயிட் காலர் ஜாப்ஸில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அதில் அனைத்து சமூகத்தினரும் இடம்பெற்றிருக்கிறார்கள். காரணம், தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கை, தமிழ்நாட்டில் திட்டமிடப்பட்ட இங்கே இருக்கக்கூடிய கல்வி கல்லூரிகளுடைய எண்ணிக்கை, அரசு பள்ளிகளுடைய எண்ணிக்கை, இதெல்லாம் தமிழ்நாட்டை இன்னைக்கு இந்த இடத்த கொண்டு வந்து வச்சிருக்குது. இப்போ அவங்களுக்கு ஒரு சிக்கல், என்ன சிக்கல் அப்படின்னா, இந்த ஒரு கோடு இருக்குன்னு வைங்க, அந்த கோடை, அந்த பெரிய கோடாக இருக்குது, அதுக்கு பக்கத்தில் இன்னொரு பெரிய கோடை போட்டு அவன் வின் பண்ணணும், அவனால் முடியலை. இப்போ இந்த கோடை சின்ன கோடை ஆக்க பார்க்குறான். ரொம்ப எளிமையாக சொன்னால், அவனால் நம்மோடு போட்டிட்டு நம்மை வெல்ல இயலவில்லை. இப்போ என்ன பண்ணுறான், நீ ஏன் பாலிசிக்கு வந்துரு, நான் உனக்கு எஜுகேஷன் பாலிசி தரேன், நீயும் என்ன மாதிரி என்ன ஆயிரு, மசூதியை இடிக்கவா, பள்ளிவாசலை இடிக்கவா, தேவாலயத்தை இடிக்கவா, எல்லாத்தையும் இடித்து முடிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு போ. நான் ஒன்றே ஒன்றை சொல்லி நிறைவு செய்கின்ற நண்பர்களே, நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. குறைஞ்சபட்சம் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய
நம்ம தோழர்கள் தான் அவங்களுக்கு பாவம். அப்பாவி தோழர்களை சொல்கிறேன், அரசியல்வாதிகள் அல்ல, அப்பாவி தோழர்கள். குறைந்தபட்சம் வட இந்திய தோழர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதற்காகவாவது தமிழ்நாடு நல்லா இருந்தால் தாண்டா உங்கள் ஆட்கள் அங்கேருந்து இங்கே வந்து வேலையாவது செய்ய முடியும். நீ உன்னோட எஜுகேஷன் பாலிசியை எங்கள் தலையில் திணிச்சேன்னா நாங்களும் உன்ன மாதிரி ஆயிடுவோம், அப்புறம் எல்லாரும் சேர்ந்து வேற எங்கேயாவது போய் வேலை தேடுற நிலைமை வரும். அந்த நிலைமைக்கு தமிழ்நாட்டை ஆளாக்கி விடாதீர்கள். தமிழ்நாடு மீண்டும் சொல்கிறேன், நாங்கள் தனித்து இயங்க விரும்பவில்லை. அதே நேரத்தில் எங்களுடைய தனித்துவத்தை இழக்கவும் நாங்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டோம் என்பதை உறக்க ஒன்றிய அரசுக்கு இந்த ஏஎஸ்எஃப் மாநாட்டின் மூலமாக சொல்லுகிறேன், நிறைவு செய்கின்றேன். இன்குலாப் ஜிந்தாபாத், ஏஎஸ்எஃப் ஜிந்தாபாத். நன்றி நண்பர்களே, தோழர்கள்.